நான் கிறிஸ்டின் தானே. ஆனால் வந்து சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியோடு இப்போ வந்துட்டு நாங்கள் வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். அதில் வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு என் தம்பி அப்படிங்கிறவன் வந்து கூட வரல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து எங்கள் சித்தி வர்றாங்க. ஸோ நான், அப்பா, அம்மா, சித்தி 4 பேர் போகிறோம். இந்த கார் வாங்கினதுலேருந்து வீட்டிலேருந்து வந்து எப்படியாவது ஃபேமிலியோட சர்ச்சுக்கு போகணும், வாடிப்பட்டி போகணும், இல்லைனா வேளாங்கண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிது. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஃபேமிலியோட அவுட்ரிங் போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த ஃபர்தர் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நானே ட்ரைவ் பண்ணிவிட்டு நானே வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அங்கங்கே நிப்பாட்டுற இடத்துல மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பிகாஸ் வந்து என் உடன் பிறப்பு வந்து கூட வந்திருந்தார் அப்படின்னா வந்துட்டு அவரை ட்ரைவ் பண்ண சொல்லிவிட்டு நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் வந்து பைதவே வந்து இப்போ நானே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு நானே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே, லீவ் த டாபிக், நான் நவ் கம் டு த பாயிண்ட். என்ன ரோல் ஆகுது? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு காட் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோடு தான் வந்து கொடைக்கானல் டிவிஷன். எங்கள் தேனிலேருந்தும் சரி, திண்டுக்கல்லேருந்தும் சரி, வாட் எவர் மேபி எங்கேருந்து வந்தாலும் இந்த ஜங்ஷன் வழியாக தான் வந்துட்டு கொடைக்கானலுக்கு ரீச் பண்ண முடியும். இந்த இப்போ இருக்க நான் காட்டக்கூடிய ரோடு தான் வந்துட்டு கொடைக்கானல் ஜங்ஷன் ரோடு. இந்த ரோட்டிலேருந்து தான் நம்ம மேலே மலைக்கு ஏற முடியும். மலைக்கு செல்லக்கூடிய பாதை வந்துட்டு இதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இது ஒருக்கே ஹோட்டல், இந்த ஹோட்டலில் தான், ஹோட்டல் சிவாவில் தான் வந்துட்டு எப்போவுமே சாப்பிடுவோம். மோஸ்ட்லி இந்த ஏரியா வந்தாங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே தான் நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ எல்லோரும் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். எல்லோரும் தோசைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு வேகமாக வெளியில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து மோர் தென் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ லைட்டிங் சரியில்லை. இங்கேருந்து ஒரு இன்னும் ஒரு மோர் தென் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் to 60 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இதுக்கு இடையில வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு எங்கள் சித்திக்கு வடை சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு வடை சாப்பிட்ற இடத்துல வந்து நான் நிப்பாட்டுவேன். அந்த இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கிளிப்ஸ் காட்டுறேன், ஓகேங்களா? அப்போ என் ஃபேமிலி ஃபுல்லாக நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தென் அவ்வளோதான், இந்த இடத்துல வந்து அவ்வளோதான். இப்போ நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் வேலை. அங்கே ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கிளிப்ஸ் காட்டுறேன். ஓகே காய்ஸ், கீப் வாட்சிங். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் நான் சொன்ன அந்த இடம், கொடைக்கானல் ஜங்ஷன். அந்த பேரிகார்டு வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த ஒரு காடி வருதுல்ல. ஸோ அந்த காடி பக்கத்தில் இருக்கிற பேரிகார்டு வழியாக தான் உள்ளே தான் நம்ம லெஃப்ட்டில் வந்து உள்ளே கட் பண்ணி போனோம். அந்த சைன் போர்டு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கேமரா கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. கேமரா பேக் வந்து பின்னாடி வச்சுருக்கிறேன். கேமரா வச்சுட்டு நான் பொழுதுக்கும் ஆன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மொபைலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்துட்டு கொடைக்கானல் டிவிஷன். அந்த டிவிஷன் வழியாக தான் நம்ம வந்து வெளில போக முடியும். அந்த சாரி கொடைக்கானலுக்கு உள்ளே நுழைய முடியும். அந்த ரோட்டுக்கு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மண்டே நம்ம போகலாம், ஓகேங்களா? இப்போ அந்த லோரி எடுத்துட்டாங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோ ஒரு சைன் போர்டு இருக்கா, அந்த ஒரு பைக் உள்ளே நுழையுது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் டிவிஷன். அந்த லோரியும் உள்ளது அந்த பக்கம் தான் நுழையுது. இதுதான் வந்து கொடைக்கானல் டிவிஷன். ஸோ யாராவது கொடைக்கானல் போகணும் அப்படின்னா வந்துட்டு நேராக இங்கே வாங்க. அதுதான் கொடைக்கானல் டிவிஷன். உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. சரி ஓகே காய்ஸ், நான் அங்கே போய்கிட்டும் உங்களுக்கு வந்துட்டு மிச்ச கிளிப்பிங்ஸ்லாம் காட்டுறேன். ஓகே ஓகே காய்ஸ், பாய் பாய். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் அதாவது வாடிப்பட்டி சர்ச்சுக்கு ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக உங்களோட சொன்ன இடையில வடனிப்பா வடக்கு வடை வாங்க என்ன ரோல் ஆகுது இப்படி, வடை வாங்குற இடத்துல வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபேமிலிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக எங்கேயுமே இடையில நிப்பாட்டலை, அதுக்கான வாய்ப்பும் அமையல. கரெக்டாக டேரெக்டாக வந்துட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, 11 o'clock மோசம். இப்போவே ஆல்ரெடி டைம் 10 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வேகமாகவே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போய்ட்டு மாஸ் அட்டன் பண்ண போகிறோம். மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வந்து லஞ்செல்லாம் வீட்டிலே புளியோ லெமன் ரைஸ் எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் சொன்னேன் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டா காசு செலவாகும் அப்படின்ட்டாங்க. பட் இந்த வருஷத்தில் ஒரு நாளாவது ஹோட்டலில் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் தானே, இல்லை? ஆக்சுவலாக வந்துட்டு ஆனால் வந்துட்டு அவங்க லெமன் ரைஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சாப்பிடலாம், இங்கேயே சாப்பிடலாம், பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததவே சாப்பிட்லாம். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்.
என்ன இலை இல்லை பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி பிளான் அப்படிங்கிறதுனால, அன்எக்ஸ்பெக்டட் பிளான் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இலையெல்லாம் கிடைக்கல. ஐ மீன் போய் அறுத்துட்டு வர்றதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இப்போ அதனால டிஃபன் பாக்ஸ்லேயே கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், டோன்ட் மிஸ் இட், அதெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சர்ச்சை காட்டுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு விசிபிள் ஆகுதா என்னன்னு தெரில. இதோ இது வரைக்கும் இதான் வந்து சர்ச்சுக்கு பேக், சர்ச்சுக்கு முன்னாடி போட்டிருக்கிற கூடாரம். இந்த கூடாரத்தில் தான் ஆக்சுவலாக ஜென்ரலாக மாஸ் நடக்கும், ஏன்னா இங்கே கூட்டம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால. ஆக்சுவலாக டியூ டு கோவிட் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இங்கே கூட்டம் கிடையாது. சும்மா என்ன மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கார் நிற்கும், அவ்வளோதான், வேறு கூட்டமே கிடையாது. இல்லைனா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, கூட்டம் கூட்டமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் மாஸ் நடக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே மாஸ் அட்டன் பண்ண போகிறோம், அடுத்து லெமன் ரைஸ் சாப்பிட போகிறோம், அடுத்து கிளம்ப போகிறோம். ஸோ கீப் வாட்ச். ரொம்ப ரோல் ஆகுது இன்றைக்கி, என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் சித்திக்கு ஏசி ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் ஏசியை போடாமே அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். ஸோ ரொம்ப கேவலமான ஒரு மனநிலை, பிச்சைக்காரனை விட மோசமான ஒரு நிலமையில் வந்து இங்கே ரீச் ஆகியிருக்கேன். பட் அப்படி இருந்தும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டும் அப்படி இருந்தும் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, that's nice. Yeah, okay, okay guys, don't miss it, keep watching, keep rock. Actually பாத்தீங்க அப்படினா வந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் கிறிஸ்டியன் தானே, நான் வந்து சர்ச்சுக்குள்ள அடன் போயே வந்து பாத்தீங்க அப்படினா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா வெக்கமே இல்லாம நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டியனா 8 வருஷமா சர்ச்சுக்கு போகாம இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ரைட் தான். பட் நான் இருந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கூலிங் வரைக்கும் வந்துட்டு நான் ப்ராப்பராக சர்ச்சுக்கெலாம் போவேன். பைபிள் ரீட் பண்ணுறது, மாஸ் நடக்கும்போது பைபிள் ரீட் பண்ணுறது, பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு சண்டேலாம் போட்ட காலங்கள்லாம் இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ஸ்கூலிங்க்கு அப்புறம் வந்துட்டு நம்மளோட காலேஜ் லைஃப் எல்லாமே வந்து ஹாஸ்டலில் போயிடுச்சு. ஸோ ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் படித்ததும் கிறிஸ்டின் காலேஜ் தான். பட் அந்த கிறிஸ்டின் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பெண்டிகோஸ்ட். ஸோ வந்து அது பெண்டிகோஸ்ட் சர்ச் மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போனால் சாயங்காலம் தான் வெளியில் வர முடியும் ஐ திங்க், நான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து அதை பற்றி சரியாக தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இருக்கும்போதெல்லாம் சர்ச்சுக்கு போக முடியாமலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சென்னைக்கு போனோம், சென்னைக்கு போனால் சொல்லவா வேணும், சென்னைக்கு போனால் சண்டே ஒரு நாள் தான் ஹாலிடே அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரொம்ப ஜாலியாகவே சுற்றிக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ இல்லைனா ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு அங்கேயும் சர்ச்சுக்கு போக முடியாத சில காலகட்டங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய அடுத்த எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி. ஸோ டெல்லியில் சொல்லவே வேணாம், பாஷை தெரியாத ஊரில் எங்கே போய் எவன்கிட்ட போயிட்டு சர்ச் எங்கே இருக்குன்னு கேட்குறது. ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்படியே அது ஒரு 3 வருஷம், ஃபஸ்ட் ஒரு காலேஜ் ஒரு 3 வருஷம், அடுத்து ஒரு 3 வருஷம், அடுத்து ஒரு 6 மாதம். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ரிலேட்டடாக சென்னையில் இருக்கும்போது அடுத்து ஒர்க்கு. ஸோ ஒர்க்குக்கு அப்புறம் வந்துட்டு சண்டே ஒன் டே தான் ஹாலிடே. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா ஜாலியாக சுற்றணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னே வந்துட்டு. ஸோ வந்துட்டு சர்ச் பக்கமே போக முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் லாக்டவுன், ஈஸ்டர் சண்டேக்கு கூட வந்துட்டு சர்ச்சை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு சர்ச்சுக்கே போக முடியல, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் லாங் பேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் கேப் விட்டுட்டு இப்போதான் வந்து சர்ச்சுக்குள்ளேயே வந்து என்ட்ரி ஆக போகிறேன். ஸோ ஐ திங்க் ஐ ஃபீல் குட், ஐ ஃபீல் குட் அப்படிங்கிறத விட வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ புதுசாக வந்துட்டு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த சர்ச்சில் வந்துட்டு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளே போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஜஸ்ட் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100-110 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் வந்து வரும் வரலையே வரல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக். என்னடா அங்கேருந்து இது வரைக்குமா அப்படி என்ன டிராஃபிக், தேனிலலாம் என்ன டிராஃபிக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி தேனி கிடையாது, இங்கேயும் டிராஃபிக் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஹெவியாக இருக்கும். எஸ்பெஷலி எங்களது வந்து கிராமம்லாம் சொல்ல முடியாது, ஒரு மினி டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹெவியாகவே டிராஃபிக் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெஹிக்கிளோட பங்கு வந்து மக்கள்கிட்ட நிறையா ரீச் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஹெவியே டிராஃபிக்னால வந்துட்டு காலையில் அதுவும் இயர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு, இயர்லி மார்னிங்னால எந்திரிக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து இயர்லி மார்னிங் எழுந்து அவசர அவசரமாக கிளம்பி அதுவும் இந்த காரை கிளீன் பண்ணுறதுக்குள்ள ஒரு மனுஷன் வந்து படாத பாடுபடணும், இதுக்காகவே நான் தனியாக சாப்பிடணும் போல, வீட்டில் திட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்துட்டு காரை நான் கிளீன் பண்ணுறான் தான் உண்மை. கார் ஓட்ட சொன்னால் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட்டுவேன், பட் கார் கிளீன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ அந்தளவுக்கு கன்றவியான நிலைமையிலலாம் நான் என் காரை வச்சுருப்பேன். வீட்டிலே திட்டுவாங்க, உனக்குலாம் எதுக்கு காரு அப்படிலாம் கேட்பாங்களாம். பட் அதெல்லாம் வந்து இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது ஃபேமிலியோடு வர்றா இருந்தால் மட்டும்தான் காரை கழுவுவேன், இல்லைனா கார் வாஷ் பண்ணுற பழக்கமே எனக்கு கிடையாது.
ஸோ பதவே ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இடையில கிராஷ் செக்காக வந்துட்டு கிராஷ் பண்ணி எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க, உள்ளே வரலையா உள்ளே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வரமாட்டேனோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படியே உள்ளுக்குள்ள. ஏன்னா இது வரைக்கும் நான் சர்ச்சுக்குள்ளே 8 வருஷம் ஆச்சா, அதனால வந்துட்டு நான் சர்ச்சுக்குள்ளே இங்கே அதுவும் இங்கே வர்றதுக்குமே நான் அழுதுகிட்டே வந்துட்டு போகணுமா போகணுமா போகணுமானு ஒரு 2 வாரமாக வீட்டில் ஏமாற்றி இன்றைக்கி தான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை வந்துட்டு கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அதுக்காக நான் போகாமலாம் இருக்க மாட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்துட்டு கனடாவில் வந்துட்டு ஐம் சாரி இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் அதை பற்றி சொன்னதில்லை நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை ஒரு தனி விளாக் வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். என்னை பற்றி எல்லா விஷயங்களையுமே நான் தனியாக ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கனடா இமிக்ரேஷன் ப்ராசஸில் வந்துட்டு எப்படா இமிக்ரேஷன் பார்டர் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன். ஸோ அதுக்காகவாவது நான் போயிட்டு நல்லபடியாக ஒரு ப்ரேயரை போட்டுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ மாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் 11 o'clock மாஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 o'clock மாஸ், இப்போ வந்து 10:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் போயிட்டு உள்ளே போயிட்டு மாலை எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு நான் மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு then I will be come back to you. அதுவரை bye bye. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபோன் ஆக்சுவலி அலோட் கிடையாது. பட் உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ், இங்கே தான் வந்து மாஸ் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்துட்டு இந்த வீடியோ கிளிப்பை எடுத்தேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்லாம் நடக்கும். இப்போது 11 o'clock ஆரம்பித்த மாஸ், 1 o'clock தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக மாஸ் வந்துட்டு 12:15 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில ப்ரேயர்ஸ் நடந்துச்சு. அந்த ஒரு சில ப்ரேயர்ஸு வந்து ஃபாதர் வந்து 10 minutes ஜஸ்ட் 10 minutes அப்படின்னாரு. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இட்ஸ் டேக்கிங் அ டைம் ஃபார் மோர் தென் ஒரு 45 minutes ஆயிடுச்சு. 10 minutes சொல்லியே 45 minutes ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்தால் கட்டு சோறு எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஐ ஹேவ் அன் அல்சர் கம்ப்ளைண்ட். ஸோ எனக்கு லெமன் ரைஸு சேராது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. பட் வந்து ஃபாதர் வந்து மாஸ் முடிக்கும் போதே எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேறு வழி இல்லை, போய் அதைத்தான் சாப்பிட்டு ஆகணும். வீட்டிலேருந்து வந்துட்டு பெரிய இது லெமன் ரைஸு லெமன் ரைஸு லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெளியில் போனாலே லெமன் ரைஸ். இதனால தான் ஃபேமிலியோடு எங்கேயுமே போகிறதே கிடையாது. ஸோ இட்ஸ் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கனடா கிளம்புற வரைக்கும் வீட்டோட எங்கேயுமே வெளில போகிறதில்ல. பட் நெக்ஸ்ட் மண்டே வி வில் கோ ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆல்ரெடி போன இடம் தான், பட் அதை சொதப்பின ஒரு இடம். அந்ததுனால வந்துட்டு திருப்பி நம்ம அதே இடத்துக்கு திருப்பி போகிறோம். கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஏரியா பட் அந்த இடம் கிடையாது, பட் வேறு இடம். நம்ம வேறு ஏரியாவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி ஓகே, இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ நவ் வி வில் கோ. இந்த இதில் வர்றாங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இல்லை, லீனா வர்றவங்க வந்து சித்தி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அம்மா. இங்கிட்ட இவர் வர்றாருல, இவர் தான் அப்பா. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது வந்து அவ்வளோவா கிளாரிட்டியாக காட்ட முடியல, பிகாஸ் அந்த இடத்துல லைட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இப்படியே கஷ்டப்பட்டு ஒரு செல்ஃபி அப்படின்ற மாதிரி ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வீடியோ கிளிப்ஸில் வந்து அவ்வளோவா ஃபேஸ் வந்து சரியாக தெரியல. பட் வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வேறு எப்பயாவது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. என்ன ஆனால் லெமன் ரைஸ் சாப்பிட்டதுனால அல்சர் பேஷண்ட்டாக எனக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம், நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ போகிற வழியில் முடிஞ்சால் நான் கிளிப்பிங்ஸ் எடுத்து காட்டுறேன். ஓகே காய்ஸ், கீப் வாட்சிங். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இடையில வரும்போது உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹெவி ரெயின் அண்ட் ஹெவி டிராஃபிக் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் ஸ்டாப்பாக வந்தாச்சு. இப்போ அப்படி வந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4 o'clock எபோ ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு ரீச் ஆகணும், அதுவும் இந்த மலையிலேருந்து தப்பிச்சு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ரொம்பவே வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இடையில அதனால் உங்களுக்கான வீடியோ கிளிப்ஸ் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல, பிகாஸ் வந்து ரொம்ப ஹெவி ரெயின். ஸோ அதனால் இறங்கி எங்கேயும் போகிறது இல்லை, காருக்குள்ளே உட்காந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு விசிபிலுமே கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு ஹெவியான ஒரு ரெயின், கொடைக்கானல் அந்த ரோட்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஹெவி ரெயின், கார் கூட டிரைவ் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு ஹெவியான ஒரு ரெயின் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இடையில எங்கேயுமே நான் ஸ்டாப்டாக வந்துட்டு நான் வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இருந்து இட்ஸ் மீன்ஸ் நெக்ஸ்ட் வெனஸ்டேக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்காக
மறுபடியும் லாஸ்டா கொடைக்கானல் போனது கொஞ்சம் சொதப்பிருச்சு அப்படிங்கிறதுனால வந்துட்டு சீக்கிரமே, அதாவது கமிங் மண்டேல இருந்து, இன்னைக்கு டே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே, இந்த வீடியோ ஐ திங்க் இப்ப நான் எடுக்கக்கூடிய வீடியோ வந்து சண்டே நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ வந்துட்டு மண்டே வந்துட்டு நான் மறுபடியும் கொடைக்கானல் உங்களுக்காக நான் போறேன். சோ டோன்ட் ஃபர்கெட், அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க. சோ அந்த வீடியோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனலோட நேமையும் லோகோல கொஞ்சம் சேஞ்சஸும் மாத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பிகாஸ் வந்து ரெட் டைரினா என்ன அப்படிங்கறது சில பேர் கேட்கறாங்க, பட் நான் சொல்லக்கூடிய ரீசன்ஸ் வந்து அவங்களுக்கு புரியல. ஸோ அதனால வந்துட்டு நம்ம இப்போ எல்லாமே விளாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு ஸோ ஓகே விளாக் ரீடியா விளாக் சம்மந்தப்பட்டே வந்து நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால சீக்கிரமே ஒரு புது நேமோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட ட்ரிப் போங்க. இந்த லாக்டவுனில் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. ஸோ ட்ரிப் போகிறது எல்லாமே வந்துட்டு லாக்டவுன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிப் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வந்து இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆல்ஃபி. பை பை ஃப்ரம் ரெட் டைரி.